நகர்ப்புற தேர்தல் சம்பந்தமான அனைத்து கட்சி கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. ஒரு மூன்று விஷயங்களுக்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. முதல்ல இந்த கொரோனா தடுப்பு வழிமுறைகளை எப்படி கடைபிடித்து நாம் வாக்காளர்களை அழைத்து வரலாம், வாக்களிக்க செய்யலாம் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தேர்தல் ஒரே கட்டமாக நடத்த வேண்டுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. ஒரே கட்டமாக தான் நடத்த வேண்டும் என்று பாஜக சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதை நானும் அண்ணன் கரத்தை தியாகராஜன் அவர்கள் வலியுறுத்தி சொன்னோம். ஏறத்தாழ எல்லா கட்சிகளுமே திரிணாமுல் காங்கிரஸை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அங்கே வலியுறுத்தினோம். தேர்தல் நேரத்தில் போதுமான மத்திய பாதுகாப்பு படையை தமிழகத்திற்கு அழைத்து வர வேண்டும். பதட்டமான பகுதிகள், பதட்டமான மாநகராட்சிகளில் உள்ள ஏரியாக்கள் எல்லாம் துணை இராணுவ படை வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு அவருடன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அனுமதிகள் வழங்குவது, பல்வேறு பிரச்சனைகளை அந்த ஸ்டேஷனில் இந்த ஏரியா என் ஏரியா இல்லை, இங்கே மீட்டிங் போட்டால் அந்த ஸ்டேஷனில் வாங்க, அந்த மீட்டிங் போட்டால் இந்த ஸ்டேஷனில் வாங்கலாம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வேட்பாளர்களுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு எளிதாக தேர்தல் பணிகளை கவனிக்கும் வகையில் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் தேர்தல் அதிகாரி நியமிக்கிறீங்க, ஒரே இடத்துல எல்லா அனுமதியும் கொடுங்க, இது தனித்தனியாக பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். சென்னை மாநகராட்சி உட்பட பல்வேறு பகுதியில் இப்போ பெண்களுக்கு மறுபடியும் முதல்ல அறிவித்த வார்டுகளுடைய விவரங்கள் வேறு இப்போ மாற்றி அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன குழப்பம். இப்போ சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்களாக நிற்கிறாங்க, பெண்கள் கிடையாது. மயிலாப்பூரில் பார்த்தா வெறும் பெண்களாக இருக்காங்க, ஒரே ஒரு 6:1. அப்புறம் அந்தந்த பகுதியில் இருக்கிற சம விகிதம் எப்படி சரியாக வரும்? அதனால் திருப்பி மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போன்று தேர்தலை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க, இங்கே அறிவிக்க மாட்டேங்கிறீங்க. வருமா வராதா, வருமா வராதான்னு ஒரு கேள்விக்குறியோடைய தேர்தல் தேதி எப்போ வரும், எப்போ வரும்னு இது ஒரு சின்ன விவாதமாகவே இன்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இன்றைக்கு காலையில் ஒருத்தர் ஒரு பெரிய மிகப்பெரிய வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. கொரோனா அதிகமாகி கொண்டிருக்கிறது, தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வருகிற 22ஆம் தேதி அறிவிக்க போதா சொல்லியிருக்காங்கன்னு இப்போ தகவல், வருகிற 22ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் அறிவிப்பை சம்பிரதாயத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சுட்டு உடனே மனுதாக்கலை தொடங்குங்க அப்படின்னு செய்யாதீங்க. ஒரு கால அவகாசம், குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்காவிட்டால் அது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு அதையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மற்றபடி தேர்தல் நடைமுறை ஏற்கனவே கடந்த 9 மாவட்ட தேர்தலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த சிசிடிவி கேமராக்கள் போதுமான அளவு போதுமான இடங்களில் வைக்கப்படவில்லை. முதல்ல மனுதாக்கல், வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை எல்லா இடத்துலையுமே போதுமான சிசிடிவி கேமராக்கள் வைக்கணுங்கிறது நாங்கள் ரொம்ப தெளிவாக அதையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். எனவே வருகிற தேர்தலை சந்திக்க பாஜக தயாராக இருக்கிறது. முன்கூட்டி தேர்தல் அறிவிப்பு வர வேண்டும், அது முக்கியமான எங்களுக்கு கோரிக்கை. இந்த தேர்தலை பொறுத்தவரை கொரோனா நோயாளிகளுக்கு, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 மணியிலிருந்து 6 மணி வரை அவர்களுக்கு வாக்களிக்க தனி உரிமை கொடுத்து 7 to 5 பொதுமக்கள் வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். அதில் ஒரு சின்ன கேள்வி கேட்டோம், கொரோனாவில் பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் யாருங்கிற லிஸ்ட்டு யார்கிட்டையுமே இல்லை. அப்போ 7 to 5 எல்லா பொதுமக்களும் வாக்களிச்சிடறோம். இந்த 5 to 6 எல்லா பூத்தில் ஆயிரக்கணக்கான பூத்துகளில் உட்காந்துட்டு அதிகாரிகளும் ஏஜெண்டுகளும் எப்படா கொரோனா நோயாளி ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் வந்து வாக்களிக்க போகிறாருன்னு உட்காந்துட்டு ஈஓட்டிகிட்டு இருக்கோம். இதனால் என்ன ஆகுது, 1 மணி நேரம் மொத்த தேர்தல் பணிகளும் ஸ்தம்பிக்குது. நீங்கள் அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு சென்டர்லையும் ஒரு தனி பூத்து வச்சு கொரோனா நோய்களும் எனி டைம் நீங்கள் யாரை பட்டியல் போடுறீங்களோ அந்த பட்டியல் வேணும். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன, மற்றவங்களுக்கு பட்டியல் இருக்குது, அந்த பட்டியல் இருக்கவர் தான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர். அதை தனியாக நீங்கள் பிரித்து ஒரு பட்டியல் வச்சுட்டு ஒரு பூத்தில் உட்காருங்க, அவங்கள ஃபுல் டைம் வாக்களிக்க வாய்ப்பு கொடுங்க, 7 to 5 முடிங்க அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு தகவலை சொல்லியிருக்கோம். வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கும் போது அங்கே போதிய அடிப்படை வசதிகள் நிறைய இல்லை, பாத்ரூம் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம்.
எல்லாத்தையுமே அவங்க குறித்து கொண்டு நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். இன்று அனைத்து கட்சி கூப்பிட்டு நடந்தது. தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆலோசனைப்படி நானும் நமது பொதுச்செயலர் கருணாநிதி கூட்டத்தில் கலந்து கொண்டோம். நமது துணை இராணுவ படையை வந்து தமிழகம் முழுதும் கேட்டிருக்கோம். நாங்கள் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் வந்து பாதுகாப்புக்கு அந்த எலெக்ஷன் ரன் பண்ணுறதுக்கு, குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் வந்து நிறைய வந்து இடத்துல சென்சிட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குது. குறிப்பாக சென்னையில் வந்து கொளத்தூர் முதலமைச்சர் தொகுதி, ஹார்பர் அமைச்சர் தொகுதி, சைதாப்பேட்டை மூணு அசம்பிளியும் ஸ்பெசிஃபிக்காகவே அங்கே துணை இராணுவப்படை இருந்தால் தான் தேர்தலை வந்து பண்ணும். அங்கே நியாயமாக போலீஸ் அப்போ தான் நியூட்ரலாக இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் வந்து நியாயமாக நடக்கும். ஸோ மூணு சட்டமன்றம் சென்னையை பொறுத்த மட்டும் தமிழக மாதிரிலாம் ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன இன்றைக்கி பாக்கியெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தமிழகத்தில் வந்து 21 மாநகராட்சியை வந்து மூணு வந்து சென்னையும் தாம்பரமும் தலித் பெண்பெண்கள் கொடுத்துருக்காங்க, ஆவடி ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து பேப்பர் அளவில் வந்து இந்த சமூக நீதி இருக்கக்கூடாது. ஏற்கனவே 96 இப்போ இருக்க முதலமைச்சர் மேயராக இருக்கும்போது துணை மேயர் ஜெயச்சந்திரா வர்தனா தான் ஒரு தலித் பெண்மணி மேயராக இருந்தாங்க, துணை மேயராக இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அவங்க அந்த மேயர் சீட்டில் வந்து இது மாதிரி ஒரு மேயர் வந்து அவங்க ஒரு ஒரு பார்லிமெண்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு சேர்மன் ஆஃப் த ஹவுஸ்ன்னு ஒரு லிஸ்ட்டு, ஒரு நாள் கூட துணை மேயர் ஜெயச்சந்திரா வர்தனா அந்த மேயர் சீட்டில் உட்காந்ததில்லை. மேயர் டீ சாப்பிட போகும்போது இல்லாட்டி அவர் ஒரு இங்கே பக்கத்தில் போனால் கூட. ஆனால் அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை வந்து மனு வாங்குவாங்க பொதுமக்களுக்கு. அந்த மனு வாங்கினா கூட பிஆர்ஓ மூலயமா சொல்லி அந்த ஃபோட்டோவோடு பேப்பரில் வராமல் பார்த்துப்பாங்க. தப்பி தவிர வந்தால் கூட அந்த பிஆர்ஓ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகும் எப்படி ஃபோட்டோ வந்துச்சு பேப்பரில் அப்படின்னு. அதே மாதிரி எந்த ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு டம்மி மேயராக இருக்க கூட இப்போ இருக்க மேயர் ஒரு அந்த ஒரு வந்து வந்த மேயர் அவங்க டைரெக்டாக கமிஷனரு ரீஜனல் டெப்டி கமிஷனர் டெப்டி கமிஷனர் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கொடியேற்றுறது, முட்டாய் கொடுக்கறது, கார் போர்ட்டிகோவில் கொடுக்கறது, தீர்மானத்தை ஏப்போர் ஆன்மங்க எதிர்ப்போர் இல்லையாங்க பாஸ் பண்ணுற வேலைலாம் இருக்கக்கூடாது. ஃபுல் அதிகாரத்தோட மேயர் இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா மாநில அரசாங்கம் எப்போதுமே ஃபுல் பவரே கொடுக்க மாட்டாங்க இங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு. 73 அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இந்தியை பொறுத்த மட்டும் திமுக வந்து வாயில் சொல்லக்கூடாது, அது நடைமுறையில் செயல்படுத்தி காமிக்க வேண்டும் நேரத்தில் கூறி பல்வேறு கருத்துக்களை கருணாநாகராஜன் அவர்கள் எங்கள் கட்சியின் சார்பாக அவரும் நாமும் கூறிக்கொண்டோம். வணக்கம். அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவை பொறுத்தவரை எல்லா ஸ்டேட்டோட அலங்கார ஊர்தியும் எல்லா குடியரசு தின அணிவகுப்புலையும் பங்கேற்கிற வாய்ப்பு எப்பவுமே கிடைத்ததில்லை. ஒரு சில மாநிலங்களில் அந்த வாய்ப்பு மாறி மாறி தான் கிடைத்திருக்கிறது. பொதுவாக இந்த கொரோனா காரணத்தினால 2 மணி நேரம் நடக்கக்கூடிய குடியரசு தின அணிவகுப்பு 50 நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வாய்ப்புகள் பல்வேறு முறைகளில் கருத்து அடிப்படையில் சிந்தனை அடிப்படையில் 75வது சுதந்திர தின விழா அமித் மகோத்சவம் என்று பாரத பிரதமர் சொன்னதை போல அந்த அடிப்படையில் நம்ம இந்த வட்டம் அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதில் 4 சுற்று வரை சென்ற தமிழக அரசினுடைய அதிகாரிகள் 5வது 6வது கலந்துரையாடலுக்கு கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் குறிப்பிட்ட எதிர்பார்த்த வாய்ப்பையும் இவர்கள் வழங்கவில்லை. இது வந்து ஒரு திட்டமிட்ட இது கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தினுடைய அணிவகுப்பு ஊர்வலத்தில் பஞ்சாப் மாநிலத்தினுடைய அந்த வாகனம் இருக்கிறது. எல்லா மாநிலத்துக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. 29 மாநிலத்துக்கும் கிடையாது, 12 மாநிலத்துக்கு மட்டுங்கிறத அடிப்படையிலேயாவது நம்ம இந்த விஷயத்தை அரசியலாக்காமல் தமிழக அரசு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாய்ப்புன்னு பார்ப்பாங்க. அதில் வந்து புலித்தேவன் இருக்கிறார், வேலு நாச்சியார் இருக்கிறார் என்று முதலமைச்சர் சொல்கிறார். 75வது சுதந்திர தின இந்த விழா அறிவித்த பிறகு தமிழ்நாட்டிலே 125 இடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் நேரடியாக சென்று, உதாரணத்திற்கு அஞ்சலையம்மாள் என்ற கடலூரில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தலைவி, எங்கெல்லாம் யாரெல்லாம் அடையாளம் காட்டப்படாமல் இருந்தார்களோ அத்தனை பேர் இல்லத்திற்கும் சென்று, நினைவிடத்திற்கும் சென்று, மணிமண்டபத்திற்கு சென்று அவர்கள் வாரிசுகளை சந்தித்து வாழ்த்திய பெருமை, கௌரவப்படுத்திய பெருமை பாஜகவுக்கு உண்டு. இதை வைத்து திமுக அரசியல் செய்ய முடியாது. இதில் நிராகரிக்கிறதுக்கே இடம் இல்லை.
ஒரு ஒரு அட்டவணை வைத்திருக்காங்க. இதுதான் வாய்ப்பு. இப்படி இருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாங்கும் போது இது தமிழக அரசுக்கு மட்டும் மறுக்கப்படவில்லை, மொத்தம் 12 மாநிலத்திற்கு மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.